என்ன பண்ணிருக்காங்க கதையில முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க அது பார்த்துதான் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் அது வித்தியாசமா இருந்துச்சு. த்ரில்லர் தான், பணமே த்ரில்லர் தான் போச்சு. நல்லா இருந்துச்சு. புது டைரக்டர் மாதிரி தெரிஞ்சாரா? இப்ப நானும் இப்ப படம் புதுசா தான் பார்க்க வந்திருக்கேன். புதுசா தான் தெரிஞ்சிருக்கேன். படத்துக்கு ரேட்டிங் 10 எவ்வளவு? 9 கொடுப்பேன். போர்த்துகள் படம் பார்த்தேன். ஓரளவு பரவாயில்ல படம். ஹீரோவோட இப்ப கொஞ்சம் ஆக்டிவிட்டி நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, கொடுத்த காசுக்கு ஒர்த்து. நல்லா தான் இருக்கு ப்ரோ, பாக்கலாம் ப்ரோ. அவர் இது இதோட கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. நல்லா தான் இருக்குது. ஹீரோனே இல்ல ப்ரோ, ஹீரோயின் இருக்குது, சப்போர்ட்டிங் ரோலா தான் இருக்குது. அது பாட்டு எதுவும் இல்ல, மெசேஜா. கிரைம் த்ரில்லர் அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் புதுசா? இப்ப வந்து கிரைம் முடிச்சுட்டு வராங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அட்வான்ஸ் பார்த்திருக்காங்க, ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த இது எடுத்திருக்காங்க. ரேட்டிங் ஒரு ஏழு கொடுக்குறோம். கிரைம் ஸ்டோரி அப்படிங்கிற எதிர்பார்த்து போனேன். ஏத்த மாதிரியே செம்மையா இருக்கு படம், வேற லெவலா இருக்குது. செம்மையா பண்ணிருக்காரு ப்ரோ. ஒரு டிஎஸ்பினா இப்ப டிஎஸ்பி படம் அப்படின்னா வந்துட்டு நல்லா ஒரு ரொம்ப இதா கட்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாம பயந்தவர் ஒரு டிஎஸ்பி ஆனா எப்படி இருப்பாரு, அந்த மாதிரி கடைசியில வந்துட்டு பயத்தெல்லாம் போக்கி இப்படி நிக்கிற மாதிரி. இது ரெண்டு பேரோட படம் மாதிரி இருக்கா இல்ல ஃபுல்லா எல்லாரையும் காட்டுறாங்க? எல்லாருக்குமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இருக்கு. பட் சரத்குமாரும் அசோக் செல்வனும் லீடு, ரெண்டு பேரும் லீடு. ஆமா, அவங்க வச்சுட்டுதான் லீட் ஆகும். சரத்குமாரோட செம்மையா இருக்கு ப்ரோ படத்துல வந்துட்டு. எல்லாரோட ஆக்டிங்குமே செம்மையா இருக்கும் ப்ரோ. எல்லாருமே சூப்பரா கொடுத்துருக்காங்க, நல்ல படமா இருக்கும். கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒருத்தர காட்டு இவர்தான் வில்லன்னு நம்ப வச்சிருவாங்க. கடைசியில பார்த்தா கிளைமேக்ஸ்ல தான் ட்விஸ்ட். நார்மலா இருப்பாரு, நார்மல் மனுஷன். அவர்தான் வில்லன்னு காட்டுவாங்க. பத்து ஒரு ஒன்பது கொடுக்கலாம். வேற லெவலா இருக்கு இப்போ சீரியஸா. நார்மலா ஒரு மேட்டர் மிஸ்ட்ரி சும்மா போன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா படம் ரொம்ப பிடிக்கும். நான் அப்படிதான் வந்தேன், எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படிதான் வந்து பார்த்தேன், பிளாங்கா வந்து பார்த்தேன். பட் படம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ கண்டிப்பா பார்க்கலாம். நல்ல எடிட்டிங்கு, டெக்னிக்கல் வைஸும் சரி, ரைட்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு டெபியூ படம் மாதிரியே தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இல்லை படம், அதான் சொல்கிறேன். பேஸ் வைஸ் செம நல்ல ஃபாஸ்ட் பேஸ்டாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் கொண்டு போயிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. தவிர பேஸ் வைஸ் எனக்கு எந்த இதுன்னு தெரியல. ஃபைட் சீன் பெருசாக அதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆங்கிள் கொண்டு ஒன்றுன்னா ஒரு அடுத்தடுத்து கொண்டு போகிறதுலாம் நல்லாயிருக்கும். ஃபைட் சீனும் எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்த மாதிரி, அதுவும் கடைசியில் ரொம்ப இருக்கும். மிச்சப்படின்னா எல்லாமே நல்லா இருந்தது. சரத்குமாரும் சூப்பரா பண்ணிருக்காரு, அசோக் செல்வனும் நல்லா பண்ணிருக்காரு. கேஸ்டிங் எல்லாமே ஆன் பாயிண்ட்ல இருக்கு. எல்லாருமே வந்த எல்லா நடிகர்களுமே நல்லா நடிச்சாங்க, எல்லாமே நல்லா பண்ணாங்க. 8.5 8 கொடுப்பேன்.